ஒரு தலைவர் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாத தலைவராக இருக்கிறாரா? என்னென்ன கேள்விகள் தான் கொடுக்கணும் எனக்கு முன்கூட்டியே அப்படின்னு நீங்கள் முக்தார்கிட்ட, குறிப்பாக நீங்கள் தான் இடும்பாவனன் கார்த்திக் வந்து சொன்னார் அண்ணன் பேட்டிக்குன்றப்ப, அப்புறம் கடைசியாக கொடுக்கவே இல்லை பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு. கேள்விகளை எதிர்கொள்ள முடியாதவரா சீமான்? அவரோட தொடர்பில் இருந்தது, அவரோட பேசினது எல்லாமே ஏறக்குறைய 1.5 வருஷம் ஆச்சு. அவர் மாலை முரசு தொலைக்காட்சி இருந்தார், இப்போ சத்தியத்துக்கு போயிட்டார். அப்போ வந்து அவர் அறக்கு இருக்கணும் போல இருந்தால் முழுக்க இருக்கணும் ஆயிட்டார். இப்போ மாலை முரசு தொலைக்காட்சி இருக்கிறப்ப தான் அவர் கேட்குறாரு, பேட்டிக்கிறார், நான் சாகுலையாவுக்கு தமிழ் மிளக்கம் சாகுலையாவுக்கு ஐயாவுக்கு தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேட்டி வாங்கி கொடுங்க கார்த்தி, வாங்கி கொடுங்க கார்த்தின்னு தொடர்ச்சியாக கிட்டே இருக்காரு. கேட்குறப்ப சொல்லி ஒரு இடத்துல வந்து நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாளைக்கு வாங்க சொல்கிறப்ப அந்த இடைப்பட்ட நேரத்துலேருந்து அண்ணன் குடதலி செல்லாம் போது இன்னொரு தோட்டத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. மற்றபடி என்ன கேள்வி இல்லை, என்னை பற்றி எதை பற்றி பேச போகிறோம், அந்த பொருள் என்ன அப்படின்னு கூட அண்ணன் கேட்குற பழக்கமே கிடையாது. நீங்கள் செய்தியாளர் சந்திப்பு எடுத்துன்னா இங்கே நீங்கள் சொல்கிறது போல் எல்லாருமே வர்றாங்க. நாம் நினைக்கிற ஆள் இல்லை, நமக்கு எதிரான நாட்கள் கூட வருவாங்க பத்திரிகையாளர் பேரில். அப்போ இடக்க முடக்க கேள்வி கேட்பாங்க, நாம் எதிர்கொள்ள தான் செய்கிறோம். நீங்கள் வந்து என்ன ஊடகம் எதுக்கு வந்த அப்படின்னு பார்த்து பார்த்தாலும் உள்ள வர்றது கிடையாது, எல்லாருமே உள்ளே வர்றோம். அவருக்கப்போ அதில் நம்ம ஏன் கேள்வி கேட்க போகிறோம்? கேள்வி கேட்கறதுக்கான வேலையே இல்லை நமக்கு. அப்படி இல்லை, நமக்கு அப்படி அவசியம் கிடையாது. நமக்கு வந்து எல்லாத்தையும் எதிர்கொள்வதற்கான திராணி இருக்குது, அதற்கான கருத்தியல் படம் இருக்குன்னு நமக்கு அந்த அவசியம் இல்லை. முக்தார்கிட்ட பேசுனது ஏற்கனவே 1 வருஷம் ஆயிடுச்சு.